சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன கால் தடுக்குது? சகுனம் சரியில்லையா? இதா நாச்சிமுத்து. இதானா? அண்ணே, யாரையும் காணோம், வீட்டுல யாரும் இல்ல போலக்குது. எங்க ஹைட்டுக்கே நாங்க உள்ள போய் பார்த்தா தான் யாரு இருக்கா யாரு இல்லைங்கிறது தெரியும். நீ இருக்கிறதே என் டிக்கி ஹைட்டு தான், இல்ல வேற யாரும் இல்ல யாரும் இல்ல உள்ள போகாதீங்க. வாடா. அவர் இல்லைனா கூட உள்ளர அண்ணன் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அண்ணன் தானே பார்க்க வந்திருக்கோம், வா உள்ள போய் பார்க்க. உள்ளவே போல அவசகுணமா பேசிட்டு இருக்கேன். புலம்பாம வா. தம்பி தம்பி தம்பி, வாங்க வாங்க. அட கோபி தம்பிங்களா? அண்ணே வாங்க வாங்க வாங்க. என்ன தம்பி இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, அண்ணனை பாக்குறதுக்கா வந்தோம். இந்த மாதிரி அன்னதானத்தோட விஷயத்தை இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போறது நல்லா இல்ல, அதனால எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்பதான் அவன் வந்து பணத்தை மீட்க முடியும்னு மாமா நினைக்கிறாரு. அதுக்காக அண்ணனை பார்த்து கூட்டு போலாமே தான் வந்தோம். அண்ணன் உள்ள இருக்காரா? தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது போலயே. ஏன் அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிடுவாரா? உங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு யாருக்கு தெரியும்? வர வர ஏண்டா அந்த பிரச்சனைகளை தலை கொடுத்தோம்னு எனக்கு ஆகி போச்சு. என்னங்க பிரச்சனை? பின்ன என்ன தம்பி, நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. என் குருநாதர் நெல்லியானவரோட மருமக புள்ள நீங்க. உங்களுக்கு உதவி செய்யறது என் கடமை நினைச்சதா அந்த காரியத்துல இறங்கினே. இப்ப என்னடானா, உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி நீங்க ஒரு பக்கம் ஒன்று சொல்றீங்க, இன்னொரு பக்கம் உங்க அண்ணன் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க அப்படி என்ன சொன்னார் மச்சன்? ஓ, நீங்க எல்லாம் போலீஸுக்கு போகணுங்கிறீங்க, அவர் போலீஸ் பக்கம் போக மாட்டேங்கிறாரு, நம்மளோட முடிச்சுக்கணுங்கிறாரு. இப்படி ஆளு கொண்டு சொன்னீங்கன்னா நான் என்னதான் பண்ணுவேன்? யாரு சொல்றத நான் கேட்பேன்? நீங்க எதுக்கு அதை கேட்கறீங்க? நாங்க சொல்ல வேண்டியது அவர்கிட்ட. அவர் எங்க இருக்காரு? அவர் வர சொல்லுங்க, நான் அவர் நாங்க பேசிக்கிறோம். தம்பி ஆள் இருந்தா தானே கூப்பிட முடியும். என்னங்க சொல்றீங்க, அண்ணன் இங்க இல்லையா? ஆமா தம்பி, நேத்து உங்க அப்பா உங்க மாமா இங்க வந்தாங்க. அவங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போறோம்னாரு. சரி, மனசுல வந்து போய் கிடக்குறாரே, கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு ஆறுதலா இருக்கும்னு நானும் போயிட்டு வாங்கன்னு. போன மனுஷன் போனவர் தான், அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ஆளை காணமே. என்னங்க சொல்றீங்க, இங்கேயும் வரல, அங்க எங்க வீட்டுக்கும் வரல, அப்ப அவர் எங்கதான் போயிருப்பாரு? தெரியலையப்பா, வீட்டுக்கு வர வேண்டியவர் தான். நான் நினைக்கிறேன் பரிசு அவங்க வீட்டு ஆளுக்கு போற இங்க வந்து போயிட்டு அவரை பாக்கணும் பேசணும், உடனே வீட்டு கூட்டு புரிஞ்சு தொந்தரவு பண்றீங்களா, அதான் பிரச்சனையாச்சு. உங்க அப்பாவும் மாமாவும் பிரசாத்த பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சேர போட்டு உட்காந்துட்டாங்க. ஒருவேளை பிரசாத் இவங்க இருக்கிறத பாத்துட்டு வராம போயிருக்கலாம்ல. என்னங்க அது? அப்புறம் எங்க அண்ணன் எங்க போய் தேடுறது? அப்புறம் எப்படி அவரை நாங்க கான்டாக்ட் பண்றோம்? நான் எதுக்கு இருக்கேன்? அவரை நான் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி அவரை பிடிச்சறேன். தம்பி, காசு இழந்து போன ஒரு கூச்சத்துல தான் உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்காம இருக்காரு. ஆனா ஏன்ட்டு அப்படி இருக்க மாட்டாரு? ஏன்னா பணத்தை மீட்கிறதுக்கு என் உதவி தேவைன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால அவர் எப்படி என்னை கான்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப நான் அவர்கிட்ட எதமா பேசி உங்கள்ட்ட கொண்டாந்து சேர்த்துறேன். இவ்வளவு நாள் ஒத்துக்காதவரு, நீங்க சொன்னா மட்டும் ஒத்துக்குவார? அவரு ஒத்துக்க வைக்கணும்ப்பா. அவர் ஏன்ட்டு இருக்கிறத விட உங்கள்ட்ட இருக்கிறது நல்லதுன்னு எனக்கே இப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்க போலீஸ் அதுன்னு முறையா போறாளுங்க, நாங்க பண்ற காரியம் அப்படிலாம் நடக்காது. அது போக பிரசாத் தம்பி வேற இப்பெல்லாம் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடாரு. அன்னதாண்டவத்தை குத்துவேன் வெட்டுவேன் கொல்லுவேன் என்னென்னமோ கத்துறாரு. எனக்கு வெட்டு குத்த பத்தி எல்லாம் பயம் கிடையாது. ஆனா பிரசாத் தம்பி ஒரு ஒழுக்கமான குடும்பத்துல இருந்து வந்த ஆளு, இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு அவர் பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு நிஜமாவே அப்படி ஏதாவது அவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்னோட இருக்க போய் தான் அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க நினைச்சிருவீங்கல்ல. அந்த பழி எனக்கு எதுக்கு? அதனாலதான் பிரசாத் தம்பிய எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்ணே, எப்படியாவது நீங்க தான் அண்ணன் கிட்ட சமாதானமா பேசி எங்க வீட்டுல கொண்டாந்து அவரை சேர்த்துருங்க. வீட்டுக்குன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் வரமாட்டாரு, அடம்பிடிப்பாரு. அதனால கடகண்ணி கோயிலு போறோம் சொல்லி தம்பிய வாங்க தம்பின்னு கூட்டு வந்து நான் கூட்டு வந்துறேன். உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். நீங்க இங்க வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து நேர பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க அண்ணனால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. உங்களோட வந்துதான் ஆகணும். அதனால அவரை நேரம் எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையை முடிச்சிருங்க. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யுங்க தம்பி, எஸ்பி ஆபீஸ்ல என் பேரை மட்டும் இழுத்து விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். என்னன்னு இது
நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யும் போது நாங்க எதுக்கு உங்க பேரை சொல்ல போறோம்? சரிண்ணே, நாங்க அப்ப கிளம்புறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. பிரசாத் தம்பிட பேசிட்டு நான் உங்களுக்கு பேச சொல்றேன், சரிங்களா? சரிங்க, அப்ப நான் வரேன். வாங்க. நான் வேணா இங்கேயே இருக்கிறேனே. பிரசாத் நான் வந்தேன்னு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். அவர் நம்மள பார்க்கவே விருப்பமில்லை சொல்லிட்டு இருக்காரு. நீ இருந்து அவரை பாட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம வந்திருக்க வாடா அடிச்சுனாலே போதும், அவர் வெளியே போனவரு வரவே மாட்டாரு இங்க. ஏன் நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சுன்னா உள்ள இருந்தாலே அவர் வெளியே வரமாட்டார். அவரு அவ்வளவு நல்லவரு, என் தங்கச்சி புருஷரு. தவமா தவம் இருந்து என் தங்கச்சிக்கு தேடி தேடி பிடிச்சிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு மாப்பிளைய. சும்மா முறைக்காதிய, உண்மையைத்தான் சொல்றேன். உங்க அண்ணனை சொன்னா கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே. சும்மா போட்டுக்கிட்டு சார், நீங்க சொல்றதுதான் சார் உண்மை. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லாதீங்க. பாதியை சொல்லுங்க, பாதியை அப்படி இப்படி போட்டு விட்டு எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு பொதுவான இடத்த கூட்டி வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தோடு வந்து தாரை தப்பட்டை வெடி மாலை பரிவட்டம் எல்லாம் கட்டி மரியாதை அவங்க நொன்னாரை கூட்டிட்டு போகிறான். சரியா? அண்ணே நான் வரேன். இருங்க பாடுறா. என்ன நல்ல விஷயம் தானே சொல்கிறேன், அதுக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருதா? உங்கள் அண்ணனை பற்றி சொன்னாலே அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும், அப்படியே ஒட்டிட்டு பிறந்திருக்காங்களோ. சும்மா வர்றோம்ண்ணே. வாங்க என்ன சார் சொல்றீங்க? அன்னதாண்டவன் சிக்கிட்டானா? எங்க சார் இருக்க? குற்றாலத்துல இருக்க தம்பி. உங்களுக்கு எப்படி சார் அவன் இருக்கிற தகவல் தெரியும்? என்ன தம்பி, நான் தான் சொன்னேன்ல நம்ம ஆளுங்க நாலா பக்கமும் போய் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. அப்படி அன்னதாண்டவத்தை தேடி குற்றாலத்துக்கு போனவன்றது தகவல் வந்திருக்கு. மெல்ல அவனையே விட்டு பேரை சொல்லி அன்னதாண்டவத்தை பேச சொன்னேன். ஒரு பெரிய டீலை முடிச்சு கொடுத்தா ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் சொல்லிட்டு ஆசை வார்த்தை காமிச்சு அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவனும் பழைய நண்பங்கிறதுனால பண்றோம்னு ஒத்துக்கிட்டேன். குற்றாலத்துக்கு நேரவா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு போன்லயே பேசிட்டேன். சார் நிஜமா சொல்றீங்க? நம்ப மாட்டேங்கிறீங்க தம்பி. இங்க பாருங்க, நம்மளே தான் பாருங்க. அரை மணி நேரத்துக்கு கூப்பிட்டுருக்கேன் பாருங்க. எனக்காக நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கீங்க சார். என் கை விட்டு போன பணத்தை திரும்ப என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க சார். எங்க தம்பி, இன்னும் தான் கைக்கு வந்து சேரலையே. பணம் இருக்கிற இடம் தான் தெரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் கைக்கு வரலையே. அது வரட்டும், அப்ப சொல்லுங்க உங்க நன்றிய. சார் அன்னதாண்டவத்தையே கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பா என் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க சார். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீங்க எப்படியாவது என் பணத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துருவீங்க சார். சார் இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க சார், அத உங்களுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி. முதல்ல நீங்க கிளம்புங்க, பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு வந்துடுறேன். சரியா? நீங்க கிளம்பி இருக்கீங்க. இந்தா வந்துறேன்.